ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த உருளைக்கிழங்கு பூரி பண்ணும்போது அது நல்லா உப்பிட்டு வராமல் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக கிடைக்கும், அது பூரி மாதிரியே இருக்காது பார்க்குறதுக்கு. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா சூப்பராக வீட்டில் நார்மல் பூரி மாதிரி இந்த உருளைக்கிழங்கு பூரி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தந்திருக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு குக்கரில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறையா தண்ணி சேர்க்க வேணாம். உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நான் வந்து முக்கால் கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். முக்கால் கப் கோதுமை மாவு கூடாத கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன், இது கொஞ்சம் கலருக்காக சேர்க்குறேன். அப்புறம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதை ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பெரியவங்க சாப்பிட போகிறீங்கன்னா நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணின அப்புறம் நம்ம எடுத்து வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கிட்ட அப்புறம் இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி பதத்தோடு இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சோன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்ட அப்புறம் நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியையே எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணியையே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பூரி மாவு பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால அந்த தண்ணியை இந்த பூரி பிசைகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் மீதி வந்துடுச்சுன்னா நீங்கள் அதை வந்து வேற ஏதாவது சமையலில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா அதில் நான் உருளைக்கிழங்கோட சத்து அவ்வளவுமே அந்த தண்ணியில் தான் இருக்குது. இதை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறனால இந்த மாவு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இதில் ஒரு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அந்த அப்படியே அதை ஊற விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பூரி மாவு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கும். இதில் வந்து சின்ன சின்ன உருண்டையாக தான் நான் எடுக்கிறேன். பெரிய பூரி பண்ணாதீங்க, நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற பூரியை விட கொஞ்சம் சின்னதாகவே பண்ணுங்கள். இதை இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி ஒவ்வொரு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். நார்மல் பூரியை விட இது கொஞ்சம் திக்காக உருட்டிக்கோங்க. ஆனால் ரொம்ப திக்காக வேணும், நார்மல் பூரி விட கொஞ்சம் திக்காக உருட்டி எடுத்துக்கோங்க. இது தேய்க்கிறது வந்து மெதுவாக தான் தேய்க்கிறோம், நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறனால அது வந்து பூரி கட்டையில் கொஞ்சம் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் வந்து நல்லா சூப்பர் ஹீட்டில் இருக்குது, ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஆயில் நல்லா ஹீட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் பூரி நல்லா இந்த மாதிரி புஸ்ஸுன்னு எழும்பி வரும். ஆயில் வந்து ரொம்ப ஹீட்டாக இல்லைன்னா பூரி எலும்பி வராது, ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்து நிறைய எண்ணெயை குடிச்சுக்கும். எண்ணெயை குடிச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியாது, ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா எண்ணெய் சூடானப்புறம் ஒவ்வொரு பூரியாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பூரிக்கு நம்மளுக்கு சைடிஷ் கூட தேவைப்படாது, ஏன்னா நம்ம இதிலேயே கொஞ்சமாக மசாலா சேர்த்துருக்குறோம், அதனால் சைடிஷ் தேவைப்படாது. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கு கூட இந்த பூரி ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணுங்கள் ஃபோட்டோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.